வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தெய்வம் தந்த பூவே எபிசோட் 32. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆதி ஷாமரன் வெளியே போயிருக்காங்க. ஐசஸ் வந்து ஷாப்பிங் போயிட்டாங்க. அகில புருஷ் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாரு கோயிலுக்கு போக ரெடியாகி வரா. பாருமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அகிலா நீ மட்டும் தனியாவா, ஆதி வந்து போகலாண்டா. பாரு ஆ பக்கத்தில் தான், ப்ளீஸ்மா. அகிலா கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. அகி டிரைவரை கூட்டிகிட்டு போ, தனியாக வேணாம் ஓகேவா. பாரு சரிமான அகிலா கிஸ் பண்ணிட்டு போகிறான். அகில் ஸ்மைல். பாரு காரில் கோயிலுக்கு போயிட்டுருக்கான். அப்போ அர்ஜுனுக்கு ஃபைட் பண்ணிட்டுருக்காரு, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு ரவுடி அர்ஜுனை கத்தியால் குத்திட்டான். யார் அவரை காப்பாற்ற வரல, ரவுடிஸும் ஓடிட்டாங்க. டிரைவர் கார் ஸ்டாப் பண்ணுறாரு. ரோட் பிளாக் பண்ணி க்ரௌட் இருக்காங்க. பாரு என்னாச்சுன்னா டிரைவர் தெரியலம்மா, எதுவும் ப்ராப்ளம் போல. பாரு இறங்கி போய் பார்க்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கிட்ட போய் பார்த்தா அர்ஜுன் மயங்கியிருக்காரு. பாரு ஷாக்கு. பாருக்கு அவரை பார்த்ததும் கண் கலங்குது, வேகமாக கிட்ட போகிறான். பாருக்கு பிளட்டை பார்த்ததும் ஒரு மாதிரி இருக்குது, கண்ணீர் வருது. அவரை எழுப்ப ட்ரை பண்ணுறான், பட் அவர் அன்கான்சியஸில் இருக்காரு. பாரு டூ டிரைவர், அண்ணா தூக்குங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். அங்கே இருக்க சிலரும் ஹெல்ப் பண்ணி பேக் சீட்டில் அர்ஜுனை படுக்க வைக்கிறாங்க. பாரு அவர் ஹெட்டு மடியில் வச்சுக்கிறான். அவளுக்கு எதோ ரொம்ப மனசு வலிக்குது, அழுதுகிட்டே வரான். அர்ஜுனுக்கு லைட்டாக கான்சியன்ஸ் வருது, பட் அவரால் கண் முழிக்க முடியல. பாரு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு எனக்கு எதுவும் இருக்குது. அன்றைக்கி உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாப்பி ஃபீல். என் மாமா கூட சண்டை போட்டோம், உங்கள் மேலே எனக்கு கோவம் வரல. ஏன் தெரில, இப்போ உங்களை இப்படி பார்க்கும்போது ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு ஒன்றாகாது, நான் விட மாட்டேன். டூ டிரைவர், அண்ணா சீக்கிரம் போங்க ப்ளீஸ். அர்ச்சனுக்கு பாரு வயசு கேட்குது, பட் ஐஸ் ஓப்பன் பண்ண முடியல. அவள் டெரஸ் அர்ச்சன் மேலே படுது, லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. டூராக தெரியுது. பாரு அழுதுகிட்டே வரான், பிளட் ரொம்ப வருது. ஃபைனலி ரீச் ஹாஸ்பிட்டல். அர்ஜுனும் அட்மிட் பண்ணுறான். நர்ஸ் பேஷண்ட் நேம் டீட்டெயில் சொல்லுங்கள். பாரு எனக்கு தெரியாது சிஸ்டர், வர வழியில் அடிபட்டிருந்தார், கூட்டிகிட்டு வந்தேன். ப்ளீஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டாக்டர் சரிமா இல்லாதீங்க, என்ன பார்த்துக்கணும்னு உள்ளே போகிறாங்க. பாரு ஆதிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறான். அவரும் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் டாக்டர் வெளியே வராங்க. பாரு அவருக்கு எப்படி இருக்குது டாக்டர்? டாக்டர் அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகியிருக்கு, அவர் பிளட் ஸ்டாக் இல்லை. பாரு என்ன குரூப்? டாக்டர் பி பாசிட்டிவ். பாரு எனக்கு அதே குரூப் தான், நான் தரேன். டாக்டர் தேங்க் காட். நர்ஸ் இவங்களை ஒன்று கூட்டிகிட்டு போங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆதி ஷாமரன் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஆதி குட்டி மேங்கடா காணோம். அப்போது நர்ஸ் பாரு கூட்டிகிட்டு வராங்க. ஆதி செல்ல என்னாச்சு? பாரு கொஞ்சம் டயர்டாக இருக்கான். நர்ஸ் பிளட் கொடுத்துருக்காங்க சார், ஜூஸ் வாங்கி கொடுங்க. ஆதி சரி சிஸ்டர். அருண் ப்ரோ நான் வாங்கிட்டு வரேன். பாரு ஆதி ஹக் பண்ணி அழுகுறா. ஆதி கஷ்டமாக இருக்குது. மெதுவாக அவளை விலக்கி சேரில் உட்கார வச்சு பக்கத்தில் உட்காந்து அவர் ஷோல்டரில் கை போட்டு, ஆதி ஒன்றும் இல்லைம்மா, அவருக்கு எதுவும் ஆகாது, நீ ஃபீல் பண்ணாத. பாரு அழுதுகிட்டே, மாமா அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகி இருக்கு மாமா, எனக்கு பயமாக இருக்குது. ஷாம் தங்கச்சி அதெல்லாம் ஒன்றாகாதுடா, நீ தான் பிளட் கொடுத்துட்டே இல்லை சரியாகிட்டுண்டா, அழாத. ஆதி செல்லம் அழாதடா, பிளட் கொடுத்துட்டு ஏடாக இருக்கும், அழுதான் உனக்கு தான் ப்ராப்ளம்டா, ப்ளீஸ் அழாதன்னு கன்சல்ட் பண்ணுறாரு. பாரு கொஞ்சம் நார்மலாகிறா. அருண் ஜூஸ் கொண்டு வராரு. ஆதி பாருவை கன்சல்ட் பண்ணி குடிக்க வைக்கிறாரு. ஆஃப்டர் ஒன் ஹவர் டாக்டர் வெளியே வராரு. பாரு வேகமாக எழுந்து டாக்டர் கிட்டே போகிறான். ஆதி ஷாமரனும் போகிறாங்க. அப்போ அர்ஜுன் பாடி கார்டு வராங்க. அகில ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அகி ஆதி ஆஞ்சல் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். இன்னும் வரலடா, ஃபோனும் ரீச் ஆகல, எனக்கு பயமாக இருக்குது. ஆதி மா ரிலாக்ஸ், அவள் என் கூட தான் இருக்கா, டோன்ட் வரி. அகி உன் கூடவா, எங்கே இருக்கீங்க? ஆதி வீட்டுக்கு வந்து சொல்கிறோமா. அகி நீங்கள் போய் வாங்கன்னு கட் பண்ணிட்டாங்க. ஆதி அம்மா உடனே வர சொல்கிறாங்க. பாரு சரி மாமா போகலாம். ஆதி கண் முழிச்சதும் பார்த்துட்டு போகலாம். பாரு பரவாயில்ல மாமா, அதான் ஒரு பாடி கார்டு வந்துட்டாங்களே, அம்மா பயந்து போயிருப்பாங்க, வாங்க போகலாம். ஷாம் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு முன்னால் நடக்கிறாங்க. பாரு மட்டும் அர்ஜுன் வாடை பார்த்துட்டே போகிறா. சீன் ஃபேட்ஸ். அட் அகிலா ஹவுஸ்.
அகிலா டென்ஷனாக இருக்காங்க. புருஷ் அதான் ஆதி கூட இருக்கான்னு தெரிஞ்சதில்ல, டென்ஷன் ஆகாமிரு அகிலா. அகி ஏதோ சொல்லுவார். அப்போ மான் ஒரு வாய்ஸ், அகி ஹாப்பியா ஏஞ்சல் எங்கடா போனேன். அப்போ தான் ஒரு ட்ரெஸ்ஸில் பிளட் இருக்கிறத பார்க்குறாங்க. அகி டென்ஷனாக, என்னாச்சும்மா இவன் ட்ரெஸ்ஸில் பிளட்டாக இருக்கு? பாரு அகி உட்கார வச்சு, மா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கும் பாருங்கள். ஆதி மா ஒன்றும் இல்லை நடந்ததை சொல்கிறாரு. அகி நல்ல வேலை நீ போய் காப்பாற்றிட்டடா, உன் நல்ல மனசுக்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும். சீதா நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோண்டா, சிரிப்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. எல்லோரும் ரூமுக்கு போகிறாங்க. சேம் பேட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அர்ஜுன் கண் முழிக்கிறாரு. நர்ஸ் பாடி கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாடி கார்டு உள்ளே வராங்க. அர்ஜுன் யாரோட என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது? பாடி கார்டு அன்றைக்கி உங்களை கத்தி குத்தாமல் காப்பாற்றுச்சு அந்த பொண்ணு தான் பாஸ். அர்ஜுனுக்கு பார் அழுதுட்டு பேசுறது கொஞ்சம் ஞாபகம் வருது, பட் கிளியராக வரல. பாடி கார்டு பெட் வேறு கொடுத்துருக்காங்க பாஸ். அர்ஜுன் இப்போ எங்க? பாடி கார்டு இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க பாஸ், இப்போ தான் போனாங்க. அர்ஜுனுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது பட் காட்டிக்கல. அப்போ டாக்டர் வராங்க. டாக்டர் அர்ஜுன் ஆர் யூ ஓகே? அர்ஜுன் ஃபைன். டாக்டர் அந்த பொண்ணு மட்டும் கரெக்டாக உங்களை கூட்டிகிட்டு வரலீங்கன்னா உங்கள் உயிர் போயிருக்கும். அந்த பொண்ணுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. டாக்டர் நீங்கள் கண்மொழிக்கிறவரை இங்கே தான் இருந்தாங்க, யாருன்னு தெரியாத ஒருத்தருக்கு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஆல்வேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருங்க. டாக்டர் லீவ்ஸ். அர்ஜுனுக்கு பார்வை பார்க்க முடியலன்னு ஃபீலாக இருக்குது. அப்போ நேகா உள்ளவரை அழுதுகிட்டே, நேகா அர்ஜுன் என்னாச்சு உனக்கு? உன்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு உயிரே ஒரு நிமிஷம் நின்று போச்சு, இப்போ எது ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னது தான் நிம்மதியாக இருக்குது. அர்ஜுன் எனக்கு ஒன்றும் இல்லை, ஐஎம் ஓகே. நேகா உன்னை நானே கூட இருந்து பார்த்துக்கிறேன். அர்ஜுன் அதெல்லாம் வேணாம். நேகா அழுதுகிட்டு, ப்ளீஸ்டா நானே உன்னை பார்த்துக்கிறேன். அர்ஜுன் ஓகே சொல்ல அவளே பார்த்துக்கிறான். அர்ஜுனுக்கு பாரு பற்றின திங்கிங்லேயே இருக்காரு. அட் ஏபி ரூம், பாரு அர்ஜுனை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறான். ஆதி பாரு பேக் அப் பண்ணுறாரு. டூ பி கண்டினியூடு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.